அண்மைச்செய்தி வெளியாகி இருக்கிறது. நெய்வேலி அருகே அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதை தற்போது அண்மைச்செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெய்வேலி அருகே அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறதால் மீண்டும் அங்கே பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்எல்சியில் பாமகவின் போராட்டம் தொடர்பாக அங்கே கலவரமாக மாறியது. அதைத் தொடர்ந்து அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மறுபடியும் அங்கே ஒரு பரபரப்பை தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் விரிவான தகவலை பதிவிடுகிறார் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், மீண்டும் ஒரு அரசு பஸ் கண்ணாடி உடைச்சிருக்கிறாங்க, அங்கே என்ன நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். கடலூர் விவகாரம் தொடர்பாக பன்னீர்கட்டு போராட்டம், விளை நிலங்களை வந்து கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பாமக சார்பில் ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் வன்முறையாக மாறியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து குள்ளஞ்சாவடி அருகே கல்வீசி மர்ம நபர்களால் தாக்கப்பட்டது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த கடலூர் மாவட்டம் குஞ்சிப்பாடி அருகே இருக்கிற சாத்தப்பாடி கிராமத்துல புவனகிரியிலிருந்து குஞ்சிப்பாடி நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். இது பெரிய ஒரு கருங்கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதுனால பேருந்தில் இருந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இதே போல பஸ் கண்ணாடி முழுவதுமா உடைஞ்சிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேருந்துல பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகள் வந்து அலறி அடித்து கொண்டு கீழே ஓடிய காட்சி வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவரிச்சிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக வந்து புவனகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தலைவர் தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.